வணக்கம். எல்லா குருமாருக்கும் என்னோட நன்றியா, ரொம்ப தேங்க்ஃபுல் தட் எல்லாரும் வந்து நீங்க வந்து எங்களை நல்லபடியா இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. நான் வந்து அஃப்கோர்ஸ் கொஞ்சம் இது கத்துட்டேன் முன்னாடி, பட் அப்ப வந்து ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும், நம்ம சொல்றது வந்து இன்னொருத்தருக்கு அது தப்பா போயிடக்கூடாது அப்படின்ட்டு. இதனாலயே நான் வந்து என்னோட லிமிட்டேஷன்ஸை வந்து கொஞ்சம் வச்சுட்டு இருந்தேன் எப்பவுமே. இந்த விஷயம்லாம் சொல்லக்கூடாது, ஜாதகம் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தாக்கா அது வந்து நான் அப்புறமா பாக்குறேன்னு சொல்லி எடுத்து வச்சிருவேன். இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு கான்ஃபிடென்ஸோட. சரி, இப்படிதான் பண்ணணும், இதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்ட்டு எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரல. ரெண்டாவது வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஏஎல்பி ஒரே ஒரு வீடியோ தான் பார்த்தாரு. அவர் வந்து சரி நான் போய் கேட்கறேம்மா, ஒரு விஷயம் இருக்கு நான் கேட்கணும் அப்படின்ட்டு சம்பத் சார் வந்து பார்த்து பேசினாரு. அப்போ உடனே வந்து என்கிட்ட உனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதுல அஸ்ட்ராலஜியில, நீ தயவு செய்து இந்த கிளாஸ்ல சேரு அப்படின்னு நெக்ஸ்ட் டே நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். இது வந்து 20 days பிஃபோர் த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி என்னோட இது என்னன்னாக்கா, நான் வந்து ஒரு 35 இயர்ஸா ஒரு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்கேன். அதுல வந்து ஒரு 20 இயர்ஸ் பிரைவேட் செக்டர்லயும் 15 இயர்ஸ் பப்ளிக் செக்டர்லயும் வந்திருக்கேன். ஒரு 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 மாதிரி டைட்டாவே இருக்கும் வேலை, வீட்டுல குழந்தைங்கள பாத்துக்கிறது எல்லாமே ஒரு இதுவா இருக்கும். பட் அட் த சேம் டைம் இதுக்கு எப்போ ஃப்ரீ டைம் நமக்கு கிடைக்கும், சரி கரெக்டா ரிட்டையர் ஆன பேரன் பேத்திங்கெல்லாம் வந்தாங்க அவங்களையும் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப வந்து சரி இது ஃபுல் டைமா நம்ம வந்து எடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னோட இது வந்துட்டு, இதுல பணம் சம்பாதிக்கணும் அது டெஃபினட்டா கிடையாது. எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்சது ஒரு சேவை மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு தான் என்னோட இது எய்ம். நான் வந்து உங்களெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன் வந்து பாரம்பரிய ஜோசியமும் இதுவும் மிக்ஸ் பண்ணி உங்களெல்லாம் கேள்வி கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் சார், அதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிடுங்க. அதுக்கப்புறமா தான் சரி இதை எடுத்து சைடில் வச்சுட்டு ஏஎல்பி மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணி இதில் வந்து நம்மளால என்ன கற்றுக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு 5-6 இது என்ன சொல்றது சொல்யூஷன்ஸை நான் பார்த்து அவங்களுக்கு சொல்றச்ச ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும். இவ்வளோ தெளிவாக இருக்கு, நல்லா இருக்கு, பாஸ்ட்ல போறது ஃப்யூச்சர்ல போறது அந்த சாஃப்ட்வேர் பத்தி நான் சொல்லவே வேண்டாம். பட் அபவ் ஆல் நல்ல சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கீங்க. நல்ல இந்த ராசி மூவ் ஆறுது, ஏஎல்பி மூவ் ஆறுது, லக்னம் மூவ் ஆறுது, இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அது எப்படி முடியும் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சதெல்லாம் உண்டு. பட் இப்ப வந்து அந்த ரிசல்ட்டை பார்த்த உடனே ஆஹா, இது வந்து ஒரு என்லைட்டன்ட் பர்சன் தான் இதை பத்தி எல்லாம் யோசிக்க முடியும், நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல குரு கிடைச்சிருக்காரு. ஸோ கெட்டியா புடிச்சுக்க வேண்டியதுதான். அவரு நேத்து சார் சொன்னாரு சனிய வந்து நல்லா டைட்டா புடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் வந்து ஐ எம் நாட் கோயிங் டு லீவ் எனி ஆஃப் யூ, ஐ எம் கோயிங் டு கான்ஸ்டன்ட்லி என்ன சொல்றது உங்ககிட்ட இருந்து எவ்வளோ நாலேஜ் எனக்கு கிடைக்குமோ அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இது வந்து மீதி பேருக்கும் டெஃபினட்டா சொல்லணும். ஒரே ஒரு விஷயம் எனக்கு இங்க இது பண்றது என்னன்னாக்கா, சில பேர் வந்து நம்மளோட பேக்ரவுண்ட பார்த்தாக்கா சில பேரெல்லாம் வந்து சரி இந்த கோர்ஸ் நீங்க மேடம் பண்றீங்க அப்படின்வாங்க. ஏன்னா ஒரு சீனியர் வைஸ் பிரசிடென்டா இருந்துட்டு நீங்க ஏன் மேடம் இதெல்லாம் நம்புறீங்க அப்படின்ட்டு. அப்புறமா அவங்களுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சே சரி உன்னோட டைம் எல்லாம் தா நான் போட்டு சொல்றேன் பாரு அப்படின்னாக்கா அவங்களுக்கு அப்படியே பயங்கர ஆச்சரியமா இருக்கும். நான் சொல்றேன் நம்ம கிட்டயே ஒரு சின்ன விஷயம் வச்சுட்டு நமக்கு வந்து அது யூஸ் பண்ண தெரியலையே, இதெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து நீங்க கத்துக்கோங்க அப்படின்ட்டு. நான் அதனாலதான் நிறைய பேரை ஃபோர்ஸ் பண்றது இல்ல. நீங்க வந்து எப்போ உங்களுக்கு தோன்றதோ இது இது டெஃபினட்டா நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு உங்களுக்கும் ஒரு டைம் வரும், அந்த டைம்ல நீங்க கத்துக்கோங்க. கத்துக்கிறது நம்பிக்கையோட கத்துக்கோ. மெயின் இஷ்யூ வந்துட்டு அதை பிலீவ் பண்ணிட்டு நம்ம பண்ணுவோம்னாக்கா அது சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல தி என்டையர் யூனிவர்ஸ் கான்ஸ்பயர்ஸ் டு மேக் யூ சக்சஸ்ஃபுல் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து கத்துனாங்கனாக்கா டெஃபினட்டா மூர்த்தி சார் சொன்ன மாதிரி எல்லா வீட்டுக்கும் ஒரு ஜோசியராவது உருவாக்கணும்.
அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளமே இருக்கக்கூடாது. நமக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கு, பாஸ்ட் எப்படி இருக்கு, நம்ம குழந்தைங்க நல்லா படிப்பாங்களா, இது நல்லா ஆகுமா, அது நல்லா ஆகுமா அப்படின்ட்டு அந்த டென்ஷன்ல இருந்து அவங்க வந்து அவங்களே வந்து தன்னை மீட்டிக்கலாம். இதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். டெஃபினட்டா சாந்திகுமார் சார், சாந்தி மேடம், இவங்க உமா வெங்கட் மேடம், சத்யா சார், நீங்கெல்லாம் சொல்லி கொடுத்த கிளாஸ் வந்து அன்பிலீவபிள். ஐ மஸ்ட் ட்ரூலி சே அன்பிலீவபிள். ஏன்னா நீங்க வந்துட்டு அவ்வளோ கிளாரிட்டியோட ஒரு 200 people மினிமம், எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளாஸ்ல 200 people மினிமம் வந்து நீங்க மேனேஜ் பண்ணி நல்லா ஒரு நல்ல ஆன்சரும் பண்ணி அதுக்கு கிளாரிபிகேஷனும் கொடுத்து எல்லாருக்கும் புரியற மாதிரி. இங்க வந்து நீங்க ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பீப்புள், ஒருத்தர் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, ஒருத்தர் வந்து ஒரு சின்ன குழந்தை நீ பார்த்தேன், அவங்க அம்மா வந்து தலை பின்றாங்க, அந்த குழந்தை வந்து ஆனாலும் கிளாஸ் இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இது பண்றது, இதெல்லாம் ரொம்ப டச்சிங்கா இருக்கு. இப்ப என்னோட ப்ரீவியஸ் பேசினாங்களே, எனக்கு கண்ண தனியே வந்துருக்கு. நிஜமாவே அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும், அதுதான் நான் ப்ரே பண்றேன். இவ்வளோ ஒரு கஷ்டத்திலையும் அவரு வந்து தன் குழந்தைங்களை அவ்வளவு பியூட்டிஃபுல்லா வளர்க்கறாருனாக்கா நம்ம எல்லாம் அதுல நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு. அதுல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மூர்த்தி சாருக்கு எனக்கு, நான் வந்து அவரோட வயசுல பெரியவரா பெரியவளா இருக்கலாம், ஆனா சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும்னு தோன்றது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் அட்வான்ஸ் கிளாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து என்னன்னாக்கா என்னோட டியூட்டிஸும் பண்ணணும் அஸ் அ கிராண்ட் மதர். வந்து என் பேரு பேத்திங்களெல்லாம் இப்ப வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க, அவங்க 3 வயசு 1.5 வயசு 6 மாசம் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்பப்போ ஹெல்ப் தேவையோ அங்க போய் பண்ணணும். அதனால என்னால அத்தனை ஜாதகம் போட முடியல, போட முடிஞ்ச வரைக்கும் போட்டு இருக்கேன். ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு தெரியும் நான் டெஃபினட்டா வந்து அவங்க எல்லாம் கொஞ்சம் வாழ்ந்த அப்புறமா என்னால நல்லவே பண்ண முடியும் அப்படின்ட்டு. பட் உங்க ஹெல்ப்பு, உங்களோட கான்ஸ்டன்ட் சப்போர்ட் அண்ட் உங்களோட கைடன்ஸ் வேணும். மூர்த்தி சார் கோடி கோடி நன்றிங்க. எனக்கு தமிழ்ல இதுல சரியா கோர்வையா வரல, பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சார், ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தீங்க சார் எல்லாரும். அது நித்யா மேடமோட கர்மா கிளாஸ் வந்துட்டு ரொம்ப, இட் வாஸ் வெரி டச்சிங். ஐ வுட் சே தட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் வந்தது. இந்த மாதிரி நம்ம எதுக்கு நான் எனக்கு இது மாதிரி ஆறுதுன்னு கேக்குறதுக்கு பதில சரி நான் வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பேன் அதனால நான் இப்ப அனுபவிக்கிறேன், பட் எனக்கு அந்த ஸ்ட்ரென்த்த கொடு, நான் வந்து இது என்னோட கர்மாவை முடிச்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த இது வந்துட்டு எல்லாருக்கும் நம்ம வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும், மீதி பேருக்கும் சொல்லணும். இதுதான் என்னோட இது ஒப்பீனியன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரே ஒரு விஷயம், நான் வந்து எந்த ஸ்பெசிஃபிக் கிளாஸ்க்கு போல, நான் பிவி ராமன் சார், சின்ஸ் ஹீஸ் கன்சிடர்ட் அஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அஸ்ட்ராலஜர்ஸ், அவரோட புக்ஸ் எல்லாம், பட் அப்போ வந்து நான் ஒர்க்கிங் வேற, ஸோ என்னால எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ அவரோட டிராவலிங் டைம்ல அந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு அவரோட புக்ஸை படிச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துண்டது. ஒரு கிட்டத்தட்ட இது எதுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2015ல சென்னை ஃப்ளட்ஸ், உங்களுக்கு தெரியும் எங்க வீடு ஃபுல்லா மூழ்கிடுது, ஃபுல்லா நான் சொல்றது டெரஸ் வரைக்கும் தண்ணி போயிடுது. ஆனாலும் அதெல்லாம் மீண்டு திருப்பியும் வந்தோம். என்னோட பொண்ணு கல்யாணம் வேற 2016 ஜனவரியில கல்யாணம், டிசம்பர்ல இது மாதிரி ஆச்சு. ஆனா அந்த டைம்ல வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வந்து ஹெல்ப் பண்ணி ஒவ்வொருத்தர் ஒரு இது பண்றச்ச நம்ம ஏதோ நல்லது பண்ணியிருக்கோம், அதனாலதான் எல்லாரும் வந்து இந்த மாதிரி நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்பதான் எனக்கு தோணுச்சு எதுக்கு இது மாதிரி ஆச்சு, இத்தனை பேருக்கு அஃபெக்ட் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு கியூரியாசிட்டியில ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஜேர்னி. சரி அப்படியே ஒரு 4-5 இயர்ஸ் மெல்லமா படிச்சு 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 இந்த நீங்க சொல்ற மாதிரி நீங்க வந்து 2 நாள்ல சொல்லி கொடுத்துட்டீங்க சார் ராசி அதிபதி எல்லாம், அங்க வந்து எனக்கு இவ்வளவு நாள் ஆச்சு அது புரிஞ்சுக்கிறதுக்கு. நான் அதான் நினைச்சேன் நம்ம வந்து அது நான் டைம் வேஸ்ட்னு சொல்ல மாட்டேன், பட் என்னன்னாக்கா அங்க வந்து இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ், இங்க வந்து டக்குன்னு அந்த குழந்தை சொன்னது பாருங்க, அந்த 12 ராசியும் அதிபதி, அதுதான் சார் உங்களோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்வேன். அந்த குழந்தைக்கு புரியுற அளவுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, அது ரொம்ப கிரேட். அண்ட் சார் பேசுறச்ச ஒரு வாட்டி அவர் கண்ணை முடினு பேசுறச்ச நான் தான் நினைச்சுப்பேன் இதோ வேற ஒரு ஆத்மா அவருக்குள்ள போய் அவர் பேசுற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு எப்பவுமே இருக்கும். இவ்வளோ நிஜமாவே வந்துட்டு
ஒரு தெய்வ குரல் தான் அப்படின்னு சொல்லணும் நானு. அண்ட் உங்களெல்லாம் அவர் வந்து எவ்வளவு நல்ல பொசிஷன்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃப்ரீடமும் கொடுத்து அந்த நாலேஜும் கொடுத்து, இது வந்து நமக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் இது ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மனசு வந்து எல்லாருக்கும் வராது. அதுவும் நான் சொல்லணும். அங்க பாரம்பரியத்துல ஃபியூச்சரை சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டம் சார். இங்க வந்து இப்படி இப்படி எடுக்கலாம். அத எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, பாஸ்ட் வந்து யார் வேணா பார்த்து சொல்லிடலாம், அது ரொம்ப ஈஸி. பட் ஃபியூச்சரை வந்து சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு நல்லபடியா சொல்லணும். எனக்கு இப்பவும் ரெண்டு மூணு ஜாதகருக்கு நான் எடுத்து பார்க்கறதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அதுல கொஞ்சம் நிறைய சிக்கல் இருக்கா. அவங்க அந்த பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்கறச்ச இது பாக்குறேன் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ தள்ளி போட்டுட்டே போறேன், எனக்கு மனசு வர மாட்டேங்கிறது அவங்க கிட்ட சொல்றதுக்கு. ஐயோ சரியா இல்லையே, இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாச்சே அப்படின்ட்டு. அதெல்லாம் தான் கொஞ்சம் கத்துக்கணும் சார் என்கிட்ட. நான் வந்து அதுதான் நினைச்சுப்பேன், நம்ம சொல்றது வந்து இன்னொருத்தருக்கு ஹர்ட் பண்ணவே கூடாது. அது எவ்வளவு நல்லபடியா சொல்ல முடியுமோ அதை சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு மனசு ஆறுதல் மாதிரி இருந்தாவே போறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் 4 o'clock எழுந்துக்கிறது. நான் எழுந்திருக்கேன், ஐ மீன் எழுந்துக்காம எல்லாம் இல்லை, வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை டிராவல் பண்றச்ச ஒரு ஒரு வாட்டி ஏர்லி மார்னிங் ஃபிளைட் இருக்கிறச்ச எல்லாம் எழுந்துப்போம். பட் ஒரு மாதிரி இரிட்டேஷனா இருக்கும், என்னடா அது நீ நைட்டு படுக்கிறதுக்கும் இவ்வளோ லேட் ஆறுது, காத்தால இவ்வளோ சீக்கிரமா எழுந்து அந்த டே ஃபுல்லாவே ஒரு மாதிரி ஒரு தலைவலி, ஒரு நம்ம யூஷுவல் ருட்டீன் கிடையாது அப்படின்ட்டு. பட் இப்போ வந்து ஒரு தேர்ட் டேல இருந்து நான் வந்து அலாம் கூட வெயிட் பண்றது இல்லை, நான் எழுந்துக்கிறது எங்க வீட்டுக்காருக்கு அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். எப்படி நீ வந்து முன்னாடி நீங்களும் வச்சுக்கோங்க அலாம், நானும் வச்சுக்கலாம், இல்லாட்டி நான் ஃபிளைட்டா மிஸ் பண்ணிடுவேன் இதெல்லாம் சொல்லுவேன், இப்ப பார்த்தா டக்கு டக்குன்னு எழுந்து நீ போய் கிளாஸ்ல கரெக்டா உட்காந்துக்கிற அப்படின்னு. அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது வந்துட்டு அந்த ஆக்செப்டன்ஸ், நம்மள சுத்தி என்ன நடக்கிறதோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்செப்ட் பண்ணிட்டு அது எவ்வளோ சாந்தமா நம்ம வந்து வெளியில வந்து காமிக்கணும், அந்த பேஷன்ஸ் இருக்கணும். நமக்கு வந்து ஏன் எனக்கு இது நடக்கிறது அந்த கேள்வி ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும் சார். நான் வந்து ஒரு கர்மாவோட வந்திருக்கேன், எவ்வளோ சீக்கிரம் அதை வந்து நம்ம சரிப்படுத்தி ஒரு நல்ல கர்மாவா அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி போறதுக்கு அதுதான் நம்ம வழி பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரா வந்துருக்கு சார். ஐ டோன்ட் நோ, மே சம் சம் பிளெஸ்ட் பீயிங்ஸ் தான் நான் சொல்லணும், ஏதோ ஒரு டிவைன் ஃபீலிங் இருக்கு. நீங்க சாந்தி மேடம், சத்யா சார், உமா வெங்கட் மேடம், இவங்க எல்லாம் நிஜமாவே எங்களுக்கு வந்துட்டு நான் நினைச்சுப்பேன் சரி சிலதெல்லாம் எனக்கு தெரியும், பட் அதனால அந்த 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 க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்க மாட்டேன். பட் ஆனாலும் நீங்க எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் எவ்வளோ டஃபா இருக்குதுனாலும் ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்லபடியா அவங்க வந்து எடுக்கிறாங்க இன்னைக்கு அப்படின்னாக்கா ரொம்ப சந்தோஷம். நான் என் ஹஸ்பண்டை ரொம்ப தேங்க் பண்ணும் இந்த கிளாஸ்க்கு புஷ் பண்ணி, இல்லை நீ இதுக்கு போ நீ போ பரவாயில்ல அப்படின்ட்டு சொன்னது. ரெண்டாவது வந்துட்டு மை பிக்கெஸ்ட் கிஃப்ட் இன் லைஃப் இஸ் மை பேரண்ட்ஸ், அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் எல்லாம். நான் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப எனக்கு எங்க அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும். நாங்க 6 sisters 1 brother, ஆனாலும் அவங்க வந்து பொன் குழந்தை ஆண் குழந்தை அந்த வித்தியாசம் பார்க்காம எங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எஜுகேஷன் கொடுத்தாங்க. எங்க அப்பா எப்பவுமே சொல்வாரு, நான் பணம் இது இல்லை லேண்டு ஜுவல்ஸ் இதெல்லாம் வச்சாக்கா அது யாரும் உங்ககிட்ட வேணா எடுத்துக்கலாமா, நான் படிப்பு கொடுத்தேனாக்கா உங்ககிட்ட நீ வந்து இன்னொருத்தருக்கும் கொடுக்க அந்த படிப்பை, பட் உங்ககிட்டயும் இருக்கும் அது அப்படின்ட்டு அவ்வளோ அந்த ஏஜ்லயே அவர் வந்து அவ்வளோ முன் தட் இஸ் ஃபார்வர்ட் திங்கிங்கா இருந்து எங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி சொன்னது. நான் அதான் நினச்சிப்பேன், நான் ஏதோ நல்ல கர்மா பண்ணியிருக்கேன், இவ்வளோ நல்ல பேரண்ட்ஸு ஹஸ்பண்டு பசங்க எல்லாரும் வந்து நல்லபடியா இருக்காங்க, சந்தோஷம் சார். ஐயா நீங்க வந்து நிஜமாவே ரொம்ப நிறைய பேருக்கு வழிகாட்டியிருக்கீங்க, கண்டினியூ பண்ணுங்க. நான் வந்து எனக்கு வந்து தமிழ்ல சரியா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல, பட் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னது எங்க வீட்டுக்கார் கிட்ட இதுதான் பெஸ்ட், நீங்க எனக்கு பெஸ்ட் கிஃப்ட் கொடுத்தது இதுதான். அவர் அதான் சொன்னாரு, சரி அட்வான்ஸ் கிளாஸ்க்கு ரெடி ஆகுமா, நீ வந்து இன்னும் கத்துக்கணும் நிறைய விஷயம் இருக்கு,
இந்த பேசிக் கிளாஸ்லயே இவ்வளவு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் வந்து பர்ஃபெக்டா எல்லாருக்கும் ரீச் ஆற மாதிரி நீங்க பண்ணீங்க இல்லையா? இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்டா நான் சொல்றேன், இது ஒரு பெரிய கார்பரேட்ல பண்றது கூட கஷ்டம். அத வந்து நீங்க எவ்வளவு ஈஸியா வந்துட்டு இவ்வளவு பேரை மேனேஜ் பண்ணி இத்தனை பேர் இது வரைக்கும் நீங்க இந்த எஜுகேஷன் கொடுத்துருக்கீங்கனாக்கா நிஜமாவே நீங்க குரு தான் சார். நான் சொல்றது குரு பகவான் தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி சார். குரு என்ன அப்படி உதாரணமா நம்ம வந்து இயற்கை என்னமோ அது போக அது போக்களை விட்டுருவோம். ஏன் இது தவறும் இது சரியும் கிடையாது, அந்தந்த காலகட்டத்திற்கு அது சரியும் தவறுமா இருக்கும். இயற்கை என்னமோ அது அப்படியே போகட்டும் அப்படிமே. என்ன அப்படின்னா இங்கேன்னு போகும்போது ஜோதிடத்தை மட்டும் கத்துக்கிட்டு போக கூடாது, வாழ்க்கைன்னு என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டு போகணும். கிரகங்கள் அப்படின்னா நட்சத்திரங்கள் அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய நிகழ்வுகள் 100% சரியா இருக்கு. அது நான் அதை உணர்ந்திருக்கேன். அதை விட்டு வந்து உங்க உள்ளுக்குள்ளே கேளுங்க, உங்கள்கிட்ட கேளுங்க. நீங்க நம்ம மாறுவோம் எல்லாருமே. நம்ம மாத்தணும், நம்ம மாறினோம்னாலே நம்ம வீடு மாறியும், நம்ம வீடு மாறினாலே நம்ம சமூகம் மாறியும், நம்ம உறவினர்கள் மாற முடியும். நம்ம உறவினர்கள் மாறினாலே அந்த சமூகம் மாறும், அந்த சமூகம் மாறினுச்சுன்னா இந்த ஊர் மாறும், அந்த ஊர் மாறினுச்சுனாலே நம்மளால எவ்வளவு தூரம் மாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம். நம்மள மாத்துறது நம்ம கிடையாது, மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நம்ம இருக்கிறோம், அவ்வளவுதான். கண்டிப்பா வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இது ஜூம்ல நடக்குமா அப்படின்னு. நடந்துச்சே, நடந்திருக்கே, இத்தனை மாற்றம், எவ்வளவு பேர் மாறி இருக்காங்க சார். நான் நிறைய ஜூம் மீட்டிங்ஸ் பிசினஸ்ல பாத்திருக்கேன் சார். எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் வரும் தெரியுமா, அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் வரும். பட் இது வந்து நான் அதான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் அதுதான் சார் நினைச்சேன். 200 பீப்புள் ஜூம்லனாக்கா இப்போ யார் பேசுறது யார் கேட்பாங்க அப்படின்னு. பட் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாங்க கிளாஸ் எடுத்துட்ட அப்புறமா கேள்வி அப்படின்னு வந்தீங்க இல்லையா, அங்க வந்து புடிச்சீங்க, கரெக்டா புடிச்சீங்க. புடிச்சு எல்லாரையும் உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் நீ கத்துக்கோ, அதுக்கப்புறமா கேள்வி கேளு அப்படின்ட்டு. அது நல்ல கேள்வியா இல்ல ஸ்டூபிட் கேள்வியா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம எல்லாத்துக்கும் சார் நான் சொல்றது வந்து உங்க நல்ல மனசுக்கு நீங்க அட்ராக்ட் பண்ற ஆளுங்க, நீங்க குருவா போட்டிருக்கிறீங்களே அவங்க எல்லாம் வந்து நிஜமாவே எப்பவுமே ஒரு நல்ல கூட்டத்துல நல்ல பேர் தான் வருவாங்க அப்படின்ட்டு இது ஒரு உதாரணம்.